காலை தென்றலோட நம் விருதுநர் பகுதியில் இருக்கீங்க. நம் விருதுநர் பகுதி பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நாளும் பல துறையில சாதிச்சுட்டு இருக்கிற நிறைய சாதனையாளர்களை மீட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நான் யாரை நேர்காணல் பண்ண போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பன்முக திறமையாளர். இவர் வந்து ஒரு இயக்குனர், எழுத்தாளர், நடிகர், இந்த மாதிரி பல முகங்கள் இவருக்கு. ஹிஸ் நன் அதர் தன் மதிப்பிற்குரிய ராம்தாஸ் ஐயா அவர்கள். ஹலோ சார். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு ஆக்சுவலி உங்களை ரொம்ப பிடிக்கும். உங்களுடைய நீங்க நடிச்ச நிறைய படங்கள் பார்ப்பேன். சப்போர்ட்டிவ் ரோல் அப்படிங்கறது வந்து அவ்வளவு ஈஸியான ஒரு விஷயம் கிடையாது. அது பண்ணாலும், நிறைய பேர் அதை பண்ணாலும் கூட நம்ம முகத்துல நிப்பாங்க, மனசுல நிப்பாங்க. ஒரு நிக்கக்கூடிய, நினைச்சு நிக்கக்கூடிய ஒரு ரோல் நீங்க எப்பவுமே பண்ணுவீங்க. அதனால எனக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்க பண்ற கதாபாத்திரம் எல்லாமே நல்லா இருக்கும். இன்னைக்கு நிகழ்ச்சியில நான் உங்களை நேர்காணல் பண்ண போறேங்கிறது எனக்கு பெருமை. சந்தோஷம், சந்தோஷம். சார் சொல்லுங்க, உங்களை பத்தி சொல்லுங்க, உங்களுடைய சொந்த ஒரு இதெல்லாம் சொல்லுங்க. எனக்கு வந்து அப்போ தென்னார்காடு மாவட்டம், இப்போ வந்து விழுப்புரம் மாவட்டம், மணலூர்பேட்டைன்னு ஒரு கிராமம். அந்த கிராமத்துல தான் பஞ்சாயத்து போர்டில் டிவி இருக்கும். சரி. அந்த டிவியில தான் நாங்கள் ஒளியும் ஒளியும் பார்ப்போம். சரி. அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை படம் போடுவாங்க, அப்புறம் மகாபாரதம், இதெல்லாம் பார்த்தது. அதுலயே இங்க வந்து பேட்டி கொடுக்கறதுன்றது ஒரு வாழ்க்கையில ஒரு சந்தோஷமா இருக்கு. கண்டிப்பா விஷயம். பொதிகை வந்து எல்லாருக்குமே மனசுல நிக்கக்கூடிய ஒரு விஷயம். கண்டிப்பா, கண்டிப்பா, கண்டிப்பா. அந்த பேரே நம்ம சுகமான பேர், பொதிகை. பொதிகையில குளிக்கிற மாதிரியே தான் இருக்கு. ஓகே. நான் வந்து ஒரு கணித பட்டதாரி, பிஎஸ்சி மேக்ஸ். எம்ஏ ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும்போது அப்பா தவறிட்டாங்க, அதனால படிப்பை இது பண்ண முடியல. நான் வந்து எங்கள் அப்பா வந்து தியாகி, எத்திராயில் பிள்ளைன்ட்டு, அவர் சுதந்திர போராட்ட தியாகி. அதனால் நமக்கு உள்ளுக்குள்ளே அந்த நாடு, நாட்டு மக்கள் இந்த விஷயம்லாம் கொஞ்சம் பற்று அது அப்படி இருக்கு, இன்னும் இருக்கு. இப்போ கொஞ்சம் கோபமாக இருக்கு, இருக்குது. அப்படி இப்போ இஸ்லாமிய கல்லூரியில் படித்தேன். அங்கே கவிக்கு அப்துல் ரஹ்மான் தான் எனக்கு ஆசிரியர். ஓகே. அவர்கிட்ட தான் இந்த கவிதைகள், பால் வீதிங்கிற புக்கு, அப்புறம் நிறைய அறிஞர்களை சந்திக்கக்கூடிய ஒரு இடமா அந்த இஸ்லாமிய கல்லூரி இருந்தது. சரி. அதனால நான் கிவாஜாவில் இருந்து கிரிதாரி பிரசாத்னு கீதை பேருரை வந்து அவர் சொன்னு கேட்டிங்கன்னா குழந்தை கூட கீதை தெரிஞ்சிடும். அந்த மாதிரியான ஒரு அறிவாளிகள், அவங்களெல்லாம் சந்திக்கிற பாக்கியம் எனக்கு அங்கே கிடைச்சதுன்னா அந்த கல்லூரியால தான். அப்புறம் அங்கே இருக்கும்போதே ரகுமான் சொல்வார், நீ நல்லா எழுதுறடா, அதனால நீ சினிமாவுக்கு போனாரு. எந்த ஆசிரியரும் சினிமாவுக்கு போகணும்னு சொல்ல மாட்டாங்க. ஆனால் அவர் சொன்னார். அதே நான் வேத வாக்கு எடுத்துக்கிட்டு சென்னைக்கு வந்தாச்சு. வேற எந்த வேலைக்கும் நான் அப்ளிகேஷன் கூட போட்டது கிடையாது. பிஎஸ்சி மேக்ஸ் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல தான் பாஸ் பண்ணேன். அதனால எனக்கு அப்புறம் இங்க வந்தேன். வந்த உடனே இயக்குனர் மனோபாலாவுடைய அறிமுகம் கிடைச்சது. வழக்கப்படி ஒரு ஒன்று கொடுத்தனும், 60 ரூபா வாடகை. அதுல நான் ஒரு ஓரம், அவர் ஒரு ஓரம். பெரும்பாலும் நான் வாடகை கொடுக்க முடியாது, ஏன்னா அசிஸ்டன்ட் டைரக்டர் காலத்துல வருமானம் வராது. எல்லாம் அவரே பாத்துக்குவாரு. அவர் என்ன வந்து பாரதி ராஜா, நிவாஸ், இந்த மாதிரி இயக்குநர்கள்ட்டெல்லாம் அறிமுகப்படுத்துவார். அவர் நல்ல ஓவியர், வீணை கலைஞர். அவர் அவரும் அசிஸ்டன்ட் டைரக்டராக டைரக்டர் ஆகணும்னு இது பண்ணும்போது என்னையும் கூப்பிட்டு போவார். அப்படி இருக்கிற காலகட்டத்தில் பாரதி ராஜாவோட அறிமுகம் கிடைச்சது. அப்போல்லாம் தான் வைகரை மேகங்கள்னு வைரமுத்து ஒரு கவிதை எழுதின காலம் அது. அது 2 ரூபா புக்கு. அதை நாங்கள் எங்கள் கல்லூரியில் வெளியிட்டோம். அந்த புக்கோட வேலை 2 ரூபா. அவங்க அங்கே இருந்துட்டு வந்து பாரதி ராஜா அறிமுகம் கிடைச்சது. கல்லூக்குள்ளியத்தில் எப்படியாவது சேர்ந்துடணுன்ட்டு ஒரு போராட்டம். பெட்ரோலில் ஏற்றினாங்க, ஆனால் லோடு அதிகமாக இருக்குன்னு என்னை இறக்கி விட்டாங்க. அப்படி இறக்கி விட்டேன். அப்புறம் என்னடா இப்படி ஆகிப்போச்சு அப்படின்போது பார்த்தா, அந்த கல்லுக்குள்ளியரம் படம் முடிகிறக்க தருவாயில் நிவாஸ் படம் ஆரம்பிக்கிறார் தனியாக. அதுக்கு நான் தான் கதை வசனம், எனக்காக காத்துரு அப்படின்ட்டு டைட்டில் சொன்னேன். டிரைவிங் ஹோட்டல் அப்போ நல்லா இருந்தது. அப்போ இல்லை, அந்த டிரைவிங் ஹோட்டலு 1 ரூபா காயின் அட்வான்ஸாக கொடுத்தாரு. அது இன்னும் வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் முத முதல்ல சம்பாரிச்சது. அதுக்கு முன்னாடி நான் சம்பாரிச்சது தயவு செஞ்சு இந்த பொதிகை தொலைக்காட்சிக்கு சொல்லணும். ஆல் இண்டியா ரேடியோவில் புதுவையில் பூச்செண்டுன்னு ஒரு ப்ரோக்ராம் இருக்கும். சரி. அதில் 10 பாடல்களை தொகுத்து வழங்கணும். ஓகே. தொகுத்து வழங்கணும். ஆமாம். தொகுப்பாளர். அப்போ ஒன்லி விஷுவல் கிடையாது, ஆடியோ தானே. ஆடியோ. ஆமாம். அதுக்கு 75 ரூபா செக் கொடுத்தாங்க. அதுதான் நான் வாழ்க்கையில் முத முதல்ல சம்பாரிச்சது. எழுத்தால் சம்பாரிச்சது. மௌன அகராதின்னு பேர் அதுக்கு. அது திரும்ப திரும்ப ரீடெலிகாஸ்ட் பண்ணிட்டு, டெலிகாஸ்ட் ஆடியோ திருப்பி ரிப்பீட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அதனால் இந்த பொதிகைக்கும் ஆல் இண்டியா ரேடியோவுக்கும் எனக்கு ஒரு பந்தம் இருக்குதுங்கிறது ஒரு சந்தோஷமான விஷயம். எங்களுக்கும் அதை கேட்க சந்தோஷமா இருக்கு. அப்படி இருக்கும்போது அப்புறம் எனக்காக காத்திரு கதை வசனம் அது அப்படி. அப்போ வந்து ரேடியோவில் தான் விளம்பரம்லாம் வரும். அப்போ ஊர்லெல்லாம் நைட்டில் உட்காந்து கேட்பாங்க,
இப்ப கதை வசனம் இ ராமதாஸ் பிஎஸ்சி அப்படின்ற உடனே நண்பர்களுக்கு ஒரே குஷியா இருக்கும். எங்க அப்பா ரொம்ப கையில டிரான்சிஸ்டர் வச்சுக்கிட்டு அதெல்லாம் இப்ப நினைச்சு பார்த்தா சந்தோஷமா இருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் இந்த விஞ்ஞானத்தின் வளர்ச்சி. அப்புறம் அந்த படத்துக்கு பிறகு அப்புறம் ரெகுலரா படங்கள் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒர்க் பண்ணா, ரைட்டரா ஒர்க் பண்ணா, மணிவண்ணன் சார் இயக்குனர் மணிவண்ணன் கிட்ட 6 படம் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒர்க் பண்ணேன். அப்புறம் மதர்லேண்ட் பிக்சர்ஸ்ல கோவை தம்பி சாரோட ஒரு பழக்கம் வந்தது. ஓகே. அவரு கம்பெனியில கே ரங்கராஜ் டைரக்ட் பண்றாரு, மணிவண்ணன் பண்றாங்க, அவங்க எல்லாரோடையும் ஒர்க் பண்ணுறேன். இப்போ 8 படம் ஒர்க் பண்ணாலும் 7 படம் செல்வர் ஜூப்ளி, எல்லா படம் 7. ஆமாம், ஓகே. உதயகீதா, உன்னை நான் சந்தித்தேன், உயிரே உனக்காக, அப்படி போயிட்டு இருக்குது. வாழ்க்கை சந்தோஷமா ஜாலியாக கொஞ்சம் ஜாலியாக போயிட்டு இருக்கு. பணத்துக்கு அப்போ கஷ்டமே கிடையாது, ஏன்னா கோவை தம்பி ஒரு நல்ல தயாரிப்பாளர், ஒரு டேஸ்டானவர். ராமதாஸ் முகம் ஒரு மாதிரி இருந்ததுன்னா என்ன என்னன்னு கேளு, அவனுக்கு ஒரு 5000 கொடுவார். நான் சொல்றது 80 81 5000 ஆக்சிடென்ட் ரேட் எங்கே போய் வைக்கிறது, அந்த மாதிரிலாம் வாழ்க்கை போயிட்டு இருந்தது. அப்புறம் அதே கம்பெனியில் 1000 பூக்கள் மலரட்டும்ட்டு உங்களுடைய முதல் முதல் படம் இயக்குறேன். 1000 பூக்கள் மலரட்டும் வந்து இசை வந்து இப்போ இளையராஜா இல்லை, அவருக்கும் கோவை தம்பிக்கும் ஒரு சின்ன சின்ன பிளவு தான், அது பூதி பெருசாகிட்டாங்க. அதனால நரசிம்மன் சார் மியூசிக் பண்ணார். ஓகே. அவரு பண்ணும்போது ரொம்ப அருமையாக தான் பண்ணியிருந்தாரு. இருந்தாலும் அந்த பிராண்டு இல்லைன்னு ஒரு இது எனக்கே ஒரு சின்ன வருத்தம் தான். ஆனாலும் அந்த படம் நல்லா வந்தது. அதுக்கு பிறகு 1000 புகழ் மலட்டுக்கு அப்புறம் ஒரு சின்ன பாடு நிலாவேன்னு ஒரு படத்துக்கு டைலாக் எழுதினேன். ஏன்னா நான் ரைட்டுன்றதுனால நான் கூப்பிடுவாங்க. சரி, வசனம் எழுத எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் இந்த எழுதுறது. சரி, அதனால் நிறைய படங்கள் எழுத ஆரம்பித்தேன். அப்புறம் ராமராஜனுடைய பழக்கம் ஏற்பட்டுச்சு. ராஜா ராஜா தான், நெஞ்சமுண்டு நேர்முண்டு, எப்படி அவரை வச்சு 2 படம் பண்ணேன். ஓகே. அதுக்கு பிறகு மன்சூர் அலிகான், அவர் பார்த்தீங்கன்னா ஒரு வில்லன் மாதிரி தெரிவார, தவிர மிக மிக குழந்தை மனசவன். அவன் அப்படி விதிப்பட்ட ஆள் ரொம்ப மென்மையானவன், எளிமையானவன், இன்னொருத்தருக்கு உதவி பண்ணணும்னு நினைக்கிற ஒரு குணம் கொண்டவர். அவருகிட்ட 2 படம் பண்ணேன். அப்போ இப்ப மணிரத்னம் சார் ராவணன் பேர் வச்சார் இல்லையா, அதை நான் அப்பயே வச்சேன். அதுல வந்து ராவணன் வாழ்க ஜனநாயகம், அது வந்து சமுதாய சாடல் அரசியல் அப்படி படம் பார்த்த உடனே. அப்புறம் ஆர்கே செல்வமணியோட பழக்கம் ஏற்பட்டு ஒரு 12 படம் அவர் கம்பெனிக்கு நான் எழுதினேன். அதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் மனசுக்கு திருப்தியா இருந்த படம் மக்களாட்சி. அதுல இருந்து இந்த சமுதாயம் எப்படி இருக்கணும், நாடு எப்படி இருக்கணும், பட்ஜெட் எப்படி, வரி இல்லாத பட்ஜெட் எப்படி போடணும், அந்த மாதிரி இருக்கும் அப்படி எழுதிக்கிட்டு எழுதுறதுதான் நமக்கு ஒரு சந்தோஷமான விஷயம். பாசமலர் பார்த்தா கண்ணுல தண்ணி வருது. அது காரணம் நமக்கு உள்ளுக்குள்ள இருக்கிற பாசம் தான். நான் போன் பண்ணனா திடீர்னு என் தங்கச்சிக்கு பேசுவேன். அப்ப அது சொல்லும், என்னன்னா பாசமலர் பாத்தியான்னு கேக்கும். அந்த அளவுக்கு இந்த சினிமாங்கிறது மக்களுடைய உணர்வுகளுக்கும் அதுவும் போறதுனால நமக்கு அந்த எழுதுறதுலாம் ஒரு சந்தோஷம், ரொம்ப விஷயம். அது கடவுளோட பேசுற மாதிரி இருக்கும். அது எழுதி எழுதி பாத்தீங்கன்னாதான் அந்த இல்ல, நம்ம ஒரு நார்மலா ஒரு படம் பார்க்கும் போது என்ன டயலாக் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்றோம், அதுவே நம்ம வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸா வைக்கிறோம், FB-ல போடுறோம், அந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது. இப்ப மகாபாரதம் நம்ம இதுல டிவில பார்த்ததுதான். அதனுடைய தமிழாக்கத்துல பாத்தீங்கன்னா வாழ்க்கையை ரொம்ப எளிமையா சொல்லியிருப்பாங்க. வாழ்க்கை தான் தாகம், அதுவே தான் தண்ணீர், இதான் முதல் வாடல். முதல் வார்த்தையே மகாபாரதம் நம்ம டிடியில வந்த அதனுடைய டிரான்ஸ்லேஷன், ஹிந்தி டிரான்ஸ்லேஷன் வந்து படித்தேன். இதை விட என்ன இருக்கு, அப்படி குளத்துல குச்சிதான் ஆகணும், அதில் நீந்திதான் ஆகணும், அந்த தாகத்தை நீ தணிச்சுக்கிட்டு தான் ஆகணும். அதனால அந்த ஒரு விஷயம் அந்த எழுத்துல இருக்கு. அது கொடுத்த இறைவனுக்கும் என்னை உருவாக்கிய பெற்றோர்களுக்கும் மனசார நன்றி சொல்லிட்டு தான் தினம் வாழ்க்கை போயிட்டு இருக்கு. ஆன்சர், இப்போ இன்னொரு விஷயம் என்னன்னா, ரொம்ப சூப்பரா நீங்க சொன்னீங்க உங்களுடைய ஸ்டோரி, நிறைய ஹிட் மூவிஸ் கொடுத்துட்டீங்க. சுயம்வரம் அப்படின்னு ஒரு படம், 24 மணி நேரம். அது மறைந்த இயக்குனர் சிராஜின்னு சொல்லி அவருடைய ஐடியா. அது ஹேம்நாத் பாபுஜிங்கிற தயாரிப்பாளர், அவரு கிட்ட போய் சொன்ன உடனே அவர் ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருந்தது, நல்லா இருக்க பண்ண முடியுமான்னாரு. எல்லாம் பண்ணலாம் சார்னு சொல்லிட்டு நானு சிராஜ் சாரு ஹேம்நாத் பாபுஜி வச்சுக்கிட்டு 10 டைரக்டர்கள் ஓகே ஃபுல் ஸ்கிரிப்ட் பண்ணிட்டு 10 பிரிச்சு
கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு காலையில் 6 மணிக்கு ஆரம்பித்தோம். இதில் ஏவிஎம்ல சுயம்பரம் நடக்கிற சீன் தான் ஃபர்ஸ்ட் எடுத்தது, கிளைமேக்ஸ் தான் ஃபர்ஸ்ட் எடுத்தது. எடுத்துட்டு 24 மணி நேரம் கிட்டத்தட்ட ஒரு 24-25 கேமரா, 7-8 லொகேஷனு, எல்லா ஆர்டிஸ்டுக்கும் ப்ரோக்ராமு, எல்லாம் இந்த வாக்கி டாக்கி தான். அதில் தான் பேசிக்கிறது எந்த லொகேஷன்ல இருந்தாலும். அங்கே வராங்க, புஷ்பு அங்கே வந்துகிட்டு இருக்காங்க, நெப்போலியன் வந்துகிட்டு இருக்காரு அப்படின்னு சுந்தர்சி, அவர் தான் நிறைய நடிகர்களை வச்சு சமாளிக்கிறதுல அவர் கை தேர்ந்தவர். அவர்கிட்ட நிறைய பெஞ்ச் எல்லாம் அவர்கிட்ட கொடுத்துட்டோம். சரி, நானும் அதில் ஒரு பங்கு பாண்டியராஜனும் கஸ்தூரியும் வச்சு அந்த ஒரு போர்ஷன் நான் பண்ணேன். இப்படி எல்லாம் சேர்ந்து ஒரு 5 நிமிஷம் பேலன்ஸ் இருந்தது அந்த 24 மணி நேரத்திலயும். ஒரு 5 நிமிஷம் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா? ஆமா, எல்லா ஷூட்டிங் லாஸ்ட் பேக்கப் ஆகி பூசணிக்காய் உடைச்ச பிறகு 5 நிமிஷம் பேலன்ஸ் இருந்தது. இது எப்படி பண்ணீங்க? காஸ்டியூம் சேஞ்ச் பண்றது, மேக்கப் பண்ணணும், ஹேர் ஸ்டைல் பண்ணணும், இது எப்படி சார் சாத்தியப்பட்டுச்சு? பட்டுச்சு. ஏன்னா அந்த டைமிங் நம்ம அவ்வளவு அழகா இப்ப ராக்கெட் அனுப்புறாங்களே அந்த மாதிரிதான் உள்ள ஆள் வச்சியான்னு அனுப்பிட்டோம்ல. அப்படி இருக்கும்போது சினிமாங்கிறது ரொம்ப சாதாரணமான விஷயம் இல்ல. பிளான் பண்ணோம், பக்காவா எல்லா டைரக்டரும் ஒர்க் பண்ணாங்க. ரவிக்குமார் ஒர்க் பண்ணாரு, அர்ஜுன், மன்சூர் அலிகான், எல்லாம் பெரிய பெரிய ஆளுங்க தான். எல்லாமே அதனுடைய அந்த சாதனைக்கணுங்கிற அந்த ஒரு வேகத்துல எல்லாருமே அதை பண்ணிட்டாங்க. பண்ணிட்டாங்க, அது பெரிய ஹிட்டு. கின்னஸ்காரன் கூட வந்தாங்க, சுதரியல் சுத்திரமோன்னு பார்த்துட்டு ஆனா கொடுத்துட்டாங்க. ஓகே சார், தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம், நிறைய விஷயங்கள் பேசலாம் ஒரு இடைவேளைக்கு பிறகு. கண்டிப்பா இடைவேளை. பொதிகை உங்கள் சாய்ஸ், வியாழந்தோறும் இரவு 9 மணி முதல் 10 மணி வரை. கண்ணை நம்பாதே, உன்னை ஏமாற்றும், உன்னை ஏமாற்றும் நீ காணும் தோற்றம். யாரடி நீ மோகினி, ஊரடி என் கண்மணி. தொலைபேசி, அலைபேசி, ஸ்கைப் வழியாக தொடர்பு கொண்டு உங்கள் மனம் கவர்ந்த பாடல்களை கண்டு மகிழுங்கள். என்ன நிலவில் முளைத்த துளிரே. பொதிகை உங்கள் சாய்ஸ். பொதிகை. இயக்குனர், எழுத்தாளர், நடிகர் ராம்தாஸ் பேசிட்டு இருக்கோம், தொடர்ந்து பேசலாம். இப்போ சார், நீங்க சொன்ன மாதிரி இப்போ அந்த மாதிரி மூவிஸ் டைரக்ட் பண்ணிட்டு இருந்தீங்க, எழுதிட்டு இருப்பீங்க, உங்களுக்கு எழுதுறது ரொம்ப பிடிக்கும். ஓகே, அதுல இருந்து ஒரு சின்ன டிரான்ஸ்பர்மேஷன், நடிப்பு அப்படிங்கிற விஷயத்துக்கு வந்துட்டீங்க. சோ கிட்டத்தட்ட நிறைய படங்கள் இப்ப வரைக்கும் ஆரம்பம் வரைக்கும் நடிச்சிட்டீங்க. சோ இந்த நடிப்புங்கிற விஷயம் எதனால ஆரம்பிச்சது உங்களுக்கு? அது என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ சினிமாவில் இருக்கும்போது இந்த சீரியலுக்கு டைலாக் எழுதுறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்தது. அப்போ சத்யஜோதியில் ஒரு 3 சீரியல் எழுதினேன். இப்போ சத்யஜோதியில் அப்பப்போ அந்த டைரக்டர் சரண் சார் வருவார். அவர் வரும்போது என்ன நினைச்சாருன்னு தெரியல, திடீர்னு ஒரு நாள் இந்த ஆனந்தம்னு ஒரு சீரியல், நான் 5 தீபாவளி அது நாங்கள் இது பண்ணோம், ஒரு 1500 எபிசோடு அது. சரி, சீரியல் சீரியல் 1500 எபிசோடு. 5 தீபாவளிக்கு துணிமணி அதுலேருந்து தான் வந்தது. 5 வருஷமா ஓடிச்சா ஒரு சீரியல், ஆனா போர் அடிக்காம. ஓகே, அதனாலதான் 5 வருஷம் ஓடி இருக்கு. அது மட்டும் இல்ல, ஷார் பேமெண்ட் சத்யஜோதியில எல்லாம் 5ஆம் தேதி ஆச்சுன்னா செக் குத்துருவாங்க, அந்த சந்தோஷமா இருந்தது. அது ஒரு நாள் திடீர்னு சத்யஜோதியில இருக்கும்போது தான் டைரக்டர் சரண் வந்து, சார் காஸ்டியூம் அனுப்புறா, கொஞ்சம் அளவு கொடுங்க அப்படின்னு. எதுக்கு சார், நான் கொடுங்களேன் அப்படின்னாரு. சரி, பார்த்தா மறுநாள் ஷூட்டிங் நாங்க சத்யபாமா காலேஜில் சோழிங்கநல்லூர், அங்கே ஷூட்டிங். பார்த்தா யாருன்னா கமல் சார், பிரபு சார், இப்படி ஒருத்தராக வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. என்ன அது, என்ன சார், வசூல்ராஜ் எம்பிபிஎஸ் படம் இது, அதில் நீங்கள் ஒரு வார்டு பையா நடிக்கிறீங்க அப்படின்னா. என்ன சார், அவ்வளோ பெரிய ஆளுங்களோட, அது மட்டும் இல்லை சார், ஃபர்ஸ்ட் ஷாட்டே அவங்களோட தான். சரி, அந்த படத்தோட முதல் ஷாட்டே நான் அறிமுகமாகற ஷாட்டு தான் எடுத்தாங்க. ஆமாம், அதில் வந்து கமல் சாருக்கு அட்மிஷன் கொடுக்கறது அதான். அது வந்து ஜனங்க கிட்ட நல்லா, இன்னைக்கும் கமல் சார் படத்தை தான் முதல்ல சொல்றாங்க. நடிச்ச படங்கள்ல கமல் சார்கிட்ட சொன்னோன்னா, மலேசியாவில் கூட கமல் சார் சொன்னார், என்ன சார் என் பேருங்கும் போது உங்க பேரு சேர்த்து சொல்றாங்க அப்படின்னு கலாட்டம் பண்ணுவார். அப்படி ஆரம்பிச்சது அது. அதுலேருந்து அப்புறம் மிஷ்கின் யுத்தம் செய், அதில் மிகப்பெரிய கேரக்டர் என்னை புரிஞ்சுக்கிட்டு ரெக்டாக அந்த போலீஸ் கேரக்டர் கொடுத்தாரு, யூனிஃபார்ம் போடாமல் கொடுத்தாரு. அப்புறம் யூனிஃபார்ம் போட்டு விசாரணையில் வந்தீங்க வெற்றிமாறன், மிகப்பெரிய சினிமா சித்தாவன்.
சரி. அடாடாடா, சினிமாவை லவ் பண்ணுறதுன்னு சொல்கிறது இருக்குல்ல, அது நீங்கள் அவர்கிட்ட தான் அந்த டெடிக்கேஷன், வேறு எந்த சிந்தனையுமே இல்லாமல் சார் அப்படியே பண்ணுங்க சார், நீங்கள் பேசுகிற மாதிரியே பேசுங்க சார் அப்படிலாம் சொல்லி வேலை வாங்கி படத்தில் பார்த்தா நம்மளை அவ்வளோ கொடூரமான ஒரு போலீஸை காமிச்சிருக்காரு. சரி, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இயக்குனர். மிஸ்கினுக்கு அடுத்து அவர் நல்லா நம்மளை யூஸ் பண்ணிட்டார். அதுக்கடுத்து இப்போ விக்ரம் வேதா பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுவும் புஷ்கர் காயத்ரி அந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃபு, ஆளால் ஃப்ரெண்ட்ஸுமாக இருப்பாங்க செட்டில், ஆளாளுக்கு டிவைட் பண்ணி பேசிக்கிட்டு ரொம்ப யதார்த்தமாக இருந்தது அந்த படம். அது வேல்ராஜின்ற பேரில் என் பேர் சொல்லியே கூட மாட்டாங்க, வேல்ராஜ் சார் வேல்ராஜ் சார் தான் சொல்லுவாங்க, கேரக்டர் நேமே அப்படி ஆயிடுச்சு. அப்புறம் ரொம்ப காலத்துக்கு அப்புறம் மக்களாட்சிக்கு அப்புறம் மனசாட்சிப்படி ஒரு சந்தோஷத்தை கொடுத்தது அறம். அறம் அது வந்து சமுதாயத்துக்கு சொல்ல வேண்டியது, அரசாங்கத்துக்கு சொல்ல வேண்டியது, மக்களுக்கு சொல்ல வேண்டியது, எல்லாருக்கும் சொல்ல வேண்டியது. அதில் அந்த நயன்தாரா அவங்களுடைய டெடிக்கேஷன் ரொம்ப பெரிய விஷயம். அவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டாராக லேடிஸ் சூப்பர் ஸ்டாராக இருக்காங்க, ஆனால் கொஞ்சம் கூட அந்த இதெல்லாம் இல்லாமல் எளிமையாக, அதுவும் அந்த இடம் வந்து தண்ணியே கிடையாது. ஆக்சுவலாக எந்த ஊரில் எடுத்தீங்க? ராமநாதபுரம் பக்கத்தில் ஆக்கூர்னு பரமக்குடி பக்கத்தில் ஒரு வில்லேஜ், முதுகுளத்தூர் தாண்டி போகணும், அங்கே தான் அது எடுத்தோம். இறங்கினா வெயில் அப்படி அடிக்கும், நான் ஃபர்ஸ்ட் ஷாட்டு இறங்கி உட்கார்ந்தேன், அப்போ வந்து ஷார்ட்டு டைலாக் சொல்லிட்டு டேக்குன்றாங்க, அப்படியே சுற்றுது எனக்கு, ஏன்னா அவ்வளோ வெயில், சுற்றி ஒன்றுமே கிடையாது. அப்புறம் கொஞ்ச நேரம் அந்த லெமன் ஜூஸ் ஏதோ ஒன்று கொடுத்தாங்க, கொடுத்துட்டு தான் ஃபர்ஸ்ட் ஷாட்டே நடித்தேன்னா பாருங்கள், அவ்வளோ வெயில், மக்கள் எப்படி வாழ்கிறாங்களோன்ற அந்த ஒரு ஒரு வேதனை அந்த நேரத்தில் இருந்தது. அப்போ அந்த தண்ணிக்காக இன்னும் போராடிட்டு தான் இருக்காங்க. அங்கே பார்த்தீங்கன்னா பெட்ரோல் வண்டியில் அஞ்சு குடம் வச்சுக்கிட்டு பின்னாடி மாதிரி ஒரு ட்ராலி மாதிரி போயிட்டே இருக்கும். இன்றைக்கும் இன்றைக்கி போய் பார்த்தீங்கனாலும் அந்த ஏரியாவில் அப்படி தான் இருக்குது, ஏதோ இப்போ கம்மாயில் தான் போய் தண்ணி எடுக்கிறாங்க. அந்த படம் கஷ்டப்படுறாங்க, அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. அந்த படம் எடுத்ததுக்கு உண்டான பலன் கிடைச்சிருச்சு, கண்டிப்பாக வந்துடுச்சு. இப்போது ஊட்டி கலெக்டர் ஏதோ அந்த ஆழ்துளை கிணத்துலாம் மூடுன்னு சொல்லி ஆர்டர் கொடுத்ததா சொன்னாங்க, அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல, இருந்ததுன்னா சந்தோஷம். அப்படி மக்களுக்கிட்ட விழிப்புணர்வு ஏற்படுத்திய படத்துலேயும் நடித்தது ரொம்ப சந்தோஷமா. கவர்மெண்ட் ஆஃபீஸரா வருவீங்க இல்லையா? அது வேற காசில் தாரு, நல்ல வேலை போலீஸ் ஆகாம சொல்றது. ஆண்டிவே மேடம், எல்லா அரசாங்க பொய்யும் அதில் இருக்கும். அப்புறம் வந்து இப்போ வந்து சதுரங்க வேட்டை ரெண்டுன்னு அரவிந்த் சாமி திரிஷா கூட நடிச்சுட்டு இருக்கு. அப்புறம் ஒரு பள்ளி பருவத்துலேன்னு மியூசிக் டைரக்டர் சிற்பியோட பையன் ஹீரோவாக இருக்கான், அதில் நடிச்சுக்கிட்டு இருக்கேன். அது இல்லாமல் நீங்கள் மெட்ரோலையும் பண்ணீங்க, காக்கிச்சட்டியும் பண்ணீங்க. ஆமாம், மெட்ரோ அப்புறம் ஒரு நாள் கூத்துன்னு. ஆமாம், எனக்கு ரொம்ப பிடிச்ச படம், ஏன் ஓடலைன்னு எனக்கு தெரியல. ரொம்ப ஒரு கவிதையாக ஒரு எளிமையாக இருந்த படம் அது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டோரி, ஒரு அட்டெம்ப்ட் தான். ஏன் இதுவாச்சுன்னு எனக்கு கொஞ்சம் வருத்தம். அது நல்ல சாங்ஸு, ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. பார்ப்போம், சீக்கிரம் அவருக்கு டைம் வந்துடும் கண்டிப்பாக சார். ஸோ வேறு என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க இது இல்லாமல்? இப்போ பிஸ்தான் இப்போது புதுசாக ஒரு படம். ஓகே. அப்புறம் வந்து ஒரு பையன் வந்து என்ன, காதல் மட்டும் வேண்டாம், காதல் மட்டும் வேண்டாம் ஓகே அப்படின்னு ஒரு படம். அப்புறம் இப்போ ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி போய் நடிச்சிட்டு வந்தது வந்து தள்ளி போகாதே, தள்ளி போகாதே அப்படி பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் இப்போ வெற்றிமாற சார் படம், அவருடைய தயாரிப்பில் மணிகண்டன் சார் டைரக்ட் பண்ணுறாரு, அதுல நான் நடிக்கிறேன். ரொம்ப வித்தியாசமா ஒவ்வொரு தலைப்பு தேடி தேடி வைக்கிறாங்க, எந்த அளவுக்கு எழுதுறோமோ அந்த அளவுக்கு தலைப்பு வைக்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். பேர் வைக்கிறது ரொம்ப இதுதான். இப்ப அதை விட எனக்கு பிடிக்காத விஷயம் இந்த பழைய தலைப்பை வைக்கிறது, பழைய தலைப்பு எனக்கு அதுல உடன்பாடு இல்லை. அது எவ்வளவு சொல்லி பார்த்தாச்சு எனக்கு. இப்ப நீங்க ஒவ்வொரு படமும் நீங்க எழுதும் போது, ஒரு படம் டைரக்ட் பண்றோம் அதுக்கு நம்ம கதை எழுதுறோம்னா, அது எப்படி நீங்க யோசிச்சு எழுதுவீங்க, எதை பேஸ் பண்ணி எழுதுவீங்க, எப்படி ஒவ்வொரு கதைகளும் வருது? இப்போ நம்ம பாரத ராமாயணம்லாம் கேட்டோமே, சினிமாலாம் பாரத ராமாயணம் தான், அதில் பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்கும். யோசனை பண்ணி பாருங்களேன், ராமாயணத்தில் வந்து சூர்பனகை வந்து இல்லை ராமனுடைய அழகை பார்த்து இது பண்ணுறா, இப்போ லட்சுமணன் என்ன பண்ணுறோம், மூக்கை அறுக்கிறான், மூக்கை அறுத்துட்டு தான் ஓடி போய், அண்ணா நான் உனக்காக ஒரு பொண்ணு பார்த்தேன், என்னை இந்த மாதிரி மானபங்கப்படுத்திட்டான்னு சொல்கிறாள்ல. நல்லா யோசனை பண்ணி பார்த்தீங்கன்னா, அந்த மூக்க அறுக்கிறது போல நாக்க அறுத்திருந்தா ராமாயணம் அங்கேயே க்ளோஸ் ஆயிரும். ஆனால் அதான் நடக்கலையே, நடக்கல இல்லை, ஏன்னா அங்கே தான் ட்விஸ்ட், அந்த ட்விஸ்ட்ன்றது அங்கே தான். கதையை எக்ஸ்டெண்ட் பண்ணணும், எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னா இந்த மாதிரி விஷயங்களை நம்ம படித்தாவே. இப்போ ஒரு பருவம்னு ஒரு புக்கு படிச்சுக்கிட்டு இருக்கேன், மகாபாரதம் நடந்த இடங்கள்லேயே போய் அந்த ஆசிரியர் உட்காந்து அந்த கதாபாத்திரங்களை வச்சு எழுதியிருக்காரு.
மகாபாரதம் நடந்த இடங்கள்ல. ஆமா நடந்த இடங்கள்ல, அங்கேயே அந்த பீமன் கோகை விராட பருவம் அதெல்லாம் சொல்லி இடமே சொல்றாரு. அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அதெல்லாம் பாத்தீங்கன்னா இன்னும் 1000 சினிமா எடுக்கலாம், அந்த அளவுக்கு இருக்கு. அந்த மாதிரி நடக்கும். அதான் சொன்னேன், ஓ ஹென்றின்னு ஒரு கதை படிச்சிருப்பீங்களான்னு தெரியல. ட்ரெயினில் ஒரு அம்மா ரெண்டு குழந்தைங்களுக்கு கை குழந்தைய வச்சு பிச்சை எடுத்துட்டுருப்பாங்க. திடீர்னு ஒரு குழந்தை இறந்துடும். சரி, இறந்த உடனே சுற்றி இருக்கிற பேசஞ்சர்லாம் என்ன போன தெரிகிறேன் நீனு சொல்லி திட்டுவாங்க. இந்த ஆறு வரப்போகுது, அந்த ஆற்றில் நான் தூக்கி போட்டுறேன், அது வரைக்கும் எனக்கு கொஞ்சம் அலோவ் பண்ணுங்க அப்படின்னு அந்த அம்மா கேட்டுரும். சரி சரி அப்படின்ட்டுவாங்க. அதே மாதிரி இந்த தடக் 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 தடக்குன்னு அந்த ட்ரெயின் வரும், அந்த பாலம் வந்துடும், ஆறு கிழவும் குழந்தை தூக்கி போட்ட இடத்துலேருந்து அம்மானு ஒரு குரல் கேட்கும். அந்த பதட்டத்தில் உயிரோடு இருந்த குழந்தை தூக்கி போட்டுருவோம். இறந்த குழந்தைக்கு பதிலாக பதிலாக இதுதான் ட்விஸ்ட். இப்படிதான் கதை பண்ணணும். எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல. ஓகே, இப்படி பண்ணால் தான் நம்ம படம் பார்க்குற ஆடியன்ஸுக்கு ஒரு சும்மா மழை வரும்ன்ட்டு மழை வந்தா நம்ம எதிர்பார்க்கறது நடக்காது. நடக்காது, என்ன எதிர்பார்க்கலையோ அதை. ஆமா, ரொம்ப ரொம்ப ஓவராகவும் கற்பனை பண்ணிட்டா ரீல் சுத்துறாண்டான்னு சொல்லிடுவாங்க. அதையும் இருக்கு. யதார்த்தமான சீன்லாம் பார்க்கணும்னா நீங்க பாக்யராஜ் சார் தான் ஸ்கிரீன் பிளேனா, அவர் தான் அத்தாரிட்டி. யதார்த்தத்துக்கு அவரை மிஞ்சறதுக்கு ஆள் இல்லை எனக்கு தெரிஞ்சு. இல்லை கண்டிப்பா ஃபீலிங்ஸ் எல்லாம் கொடுக்கறதுக்கு டைரக்டர் மகேந்திரன் ஒரு ஒரு இது இருக்கு. ஸ்கிரீன் பிளேன் நீங்க கேட்டதுனால நான் பாக்யராஜ் சார் சொன்னேன். டைரக்டரா சொன்னீங்கன்னா மகேந்திரன் சார் தான். ரொம்ப அப்படி மனசுக்குள்ளே பூத்துட்டு வர்றாரு. உள்ள போய் ஏதோ பண்ணிடுவாரு. சார், இப்ப நீங்க இயக்குனரா இருந்திருக்கீங்க, நடிகரா இருக்கீங்க, எழுத்தாளரா இருக்கீங்க. இயக்குனரும் இருக்கிறீங்க. இருந்தீங்க இல்ல? ஓகே, இருக்கிறீங்க. அடுத்து நீங்க ஒரு ஃபுல் மூவி நான் டைரக்ட் பண்ண போறேன், இல்ல எனக்கு இந்த ஐடியா இருக்கு, அந்த மாதிரி ஸ்கிரிப்ட் நீங்க ஏதோ பண்ணி ரெண்டு வச்சிருக்கேம்மா. ஜனகணமனன் ஒரு டைட்டில் வச்சிருக்கேன். ஒத்துக்குவாங்களான்னு தெரியாது. மூணு ஹீரோயின் வச்சு ஒரு கதை இருக்கு. மூணு ஹீரோயின் வச்சு ஒரு. ஆமா, ரெடியா இருக்கேன். ஓகே, கூடிய சீக்கிரத்துல அந்த படங்கள் நாங்க எதிர்பார்த்துட்டு இருக்கோம். கண்டிப்பா கண்டிப்பா வரணும். வெற்றி அடைவதற்கு நாங்க வாழ்த்து. நல்ல படங்கள் வரணும்மா. வேற என்ன இருக்கு, ஜனங்க கிட்டே போய் பார்த்து அவங்க சந்தோஷமா ஒரு 2.5 மணி நேரம் உட்கார்ந்து போறது ஒரு என்டர்டெயின்மென்ட். என்டர்டெயின்மென்ட் மட்டும் இல்ல, அவங்களை புண்படுத்தாம. ஆமா, பண்படுத்தலனாலும் பரவாயில்ல, புண்படுத்தாம. அழகான வார்த்தையில சொன்னீங்க, பண்படுத்தலனாலும் பரவாயில்ல. ஓகே, புண்படுத்தாம அவங்களை அனுப்பிச்சிட்டோம்னா போதும், அதுவே பெரிய விஷயம். ஓகே, இப்போ நீங்க இந்த மாதிரி நீங்க இப்போ நிறைய படங்கள் நடிச்சிட்டு இருக்கீங்க, அது இல்லாம நீங்க ஸ்கிரிப்ட் ரைட்டிங் பண்ணிட்டு இருக்கீங்க, இது இல்லாம உங்களுடைய மத்த ஹாபீஸ்னா என்ன சார்? எனக்கு ரொம்ப பிடிச்சது புக்கு படிக்கிறது. படிக்கிறது படிக்கிறது, அதனாலதான் நிறைய எழுதுறீங்க. நான் எங்க ஊர்லயே பாய் ஒருத்தர் லைப்ரரியன், புது புக்கு வந்தா நான் தான் ஃபர்ஸ்ட் ஓபன் பண்ணுவேன். பெரும்பாலான நூல்களை நான் தான் ஃபர்ஸ்ட் படிச்சிருப்பேன். படிக்கிறது ரொம்ப பிடிக்கும். அப்புறம் சினிமா டப்பிங் படம்லாம் கூட 7-8 தடவை பார்த்துருவோம். அப்படியா? நல்ல படமா இருந்தா இதுதான்டா போலீஸ் எல்லாம். அப்புறம் சாகர சங்கமம். ஓகே, இப்போ நம்ம ஒரு ஆக்டரா இருக்கும் போது நீங்க என்ன வியூல சார் படம் பார்ப்பீங்க? இப்ப நாங்க ஜெனரல் ஆடியன்ஸ் படம் பார்த்தோம்னா அப்படியே அது இப்படியே இப்படி லைஃப்ல இப்படிதான் நடக்குமோ அப்படிலாம் நினைச்சு நாங்க படத்துக்குள்ள போயிடுவோம். பட் நீங்க நடிக்கிறீங்க, நடிச்சு அதை நீங்க டைரக்ட் பண்றீங்க, டப்பிங் பண்ணிருப்பீங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் நீங்க பண்ணிருப்பீங்க. நீங்க படம் பார்க்கும்போது என்ன வியூல, என்ன மைண்ட் செட்ல படம் பார்ப்பீங்க? இல்ல, நான் முதல்ல சினிமாக்காரனா தான் பார்ப்பேன். நல்ல கதையா இருந்துச்சுன்னா உள்ள ரசிகன் ஆயிடுவேன். ரசிகன் ஆயிடுறது. ஓகே, அந்த சினிமாக்காரனை தாண்டி அந்த ரசிகன்ற ஒரு விஷயம் வந்துடும் இல்லையா? சரி, ஓகே. நீங்க படிச்ச புத்தகங்கள்லயே உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச புக் இல்லைன்னா லைஃப்ல உங்களை ரொம்ப இன்ஸ்பயர் பண்ண ஒரு புத்தகம்? இப்ப சமீபத்துல அறம்னு ஒரு புக்கு, ஜெயமோகன் ரைட்டர் எழுதுனது. சரி, அதுல வந்து ஒரு 12 கேரக்டர் வச்சுக்கிட்டு ஒரு புக் எழுதிருப்பாரு. ஒரு ஒரு கேரக்டரும் ஒரு ஒரு படம் எடுக்கலாம். ஒரு கேரக்டருக்கு ஒரு படம் எடுக்கலாம். எடுக்கலாம். ஓகே, இப்படி இப்பெல்லாம் யோசிக்கிறாங்க எழுதுறது? இல்ல இல்ல, மனிதர்களை பாக்குறது. ஓகே, சுத்தி நடக்கிற விஷயங்கள். அது அந்த அறம்ன்ற புக்கு. எப்பயுமே எனக்கு பிடிச்ச புக்கு விவேக சிந்தாமணி. அதில் மக்களுக்கு தேவையான, வாழ்க்கை முறைக்கு தேவையான எல்லாமே அதில் இருக்கும். ஓகே,
அப்புறம் திருக்குறள், அது வந்து அது இல்லைன்னா வாழ முடியாது. நீங்க திருக்குறளை சேர்த்து படிக்கிறீங்கல்ல? ஆமா. ஓகே. திருக்குறள்ல தான் எல்லாமே இருக்கு. எனக்கு தெரிஞ்ச வந்த கெஸ்ட்லயே நீ என்ன புக் படிக்கிறீங்க நான் கேட்டதுல திருக்குறள்னு சொன்ன போது அல்ல நீங்க தான். என் பசங்களுக்கும் வாங்கி கொடுத்துருக்கேன், டெய்லி ஒன்னு ஒன்று படிச்சிருவாங்க, வீட்டுல படிப்பாங்க. திருக்குறள் வந்து வெரைட்டி திருக்குறள் இருக்கு. வெரைட்டி திருக்குறள். ஆமா, தெளிவுரை இல்ல, மூவாவது இருக்கு, கலைஞர் இருக்கு, யாராவது எழுதிருக்காரு, பட்டுக்கோட்டை பிரபாகர் சார் எழுதியிருக்காரு, எல்லாமே இருக்கும். சூப்பர் சார். இப்போ ரீசெண்ட் டைம்ல பாத்தீங்கன்னா, அப்போ நீங்க உங்களுடைய காலத்துல சினிமாவுக்கு வர்றதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். இப்ப வந்து நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாம் அமைச்சு கொடுத்துட்டாங்க, நிறைய கான்டெஸ்ட் வைக்கிறாங்க, நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்றாங்க, ஷார்ட் பிலிம்ஸ் எல்லாம் பண்றாங்க. ஸோ இப்ப சினிமாவுக்கு வரணும், நான் ஒரு வந்து இயக்குனர் ஆகணும், இல்ல நடிகன் ஆகணும், நான் ஒரு எழுத்தாளர் ஆகணும்னு நினைக்கிறேன், ஒவ்வொரு இளைஞர்களுக்கும் நீங்க சொல்ல நினைக்கிற விஷயம் என்ன? மனிதாபிமானம் இருக்கணும் முதல்ல. சரி, உனக்கு அறிவு இருக்குதா இல்லையாங்கிறது ரெண்டாவது விஷயம். சரி. ஏன்னா ஹியூமனிட்டி இருந்தால் தான் ஒரு கலைப்படைப்பு வந்து ஒரு கலை நயமாக இருக்கும். ஓகே. உனக்கு அறிவு இருக்குது, எனக்கு இங்கிலீஷ் தெரியும், ஹிந்தி தெரியும், அது இல்லை விஷயம். நீ பேசிக்காக நல்லவனாக இருக்கணும். சரி. பேசிக்கான விஷயம் நல்லவன். அதுக்கப்புறம் நீ எழுதலாம், நடிக்கலாம், சமுதாயத்து மேலே ஒரு அக்கறை உள்ள ஒருத்தனாக வந்தீங்கன்னா நல்ல படம் வரும், நல்ல படங்கள் வரும். வெறும் லேப்டாப் வச்சுக்கிட்டாலாம் டைரக்ட் ஆகிட முடியாது. ஓகே, அந்த மாதிரி விஷயங்கள். ஸோ ஒரு மனிதாபிமானம் இருந்து நீங்க வந்து சினிமாக்கு வரணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா உங்க படம் வெற்றி அடையும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கண்டிப்பா, கண்டிப்பா சார். நேரத்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்க வந்து பொதியைக்கு வந்ததுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். பொதியினுடைய சார்பா ஒரு சின்ன அன்பளிப்பு உங்களுக்கு. பெரு கப்பு தானே. தேங்க்யூ சார், தேங்க்யூ சோ மச். நிறைய விஷயங்கள் பேசினாரு, நிறைய விஷயங்கள் பகிர்ந்துகிட்டாரு, கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்த பகுதி விரிவான செய்திகள் நேயர்களுக்காக பார்க்கலாம்.